நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பர்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம என்ன எதை பார்ப்போங்கிறத நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்ட சில முக்கியமான கேள்விகளுக்கு, எல்லாருக்கும் பொதுவான கேள்விகளுக்கு உண்டான பதிலை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 கமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்குமே வந்து நான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். எந்த வீடியோவில் யார் ஹாய் போட்டால் கூட அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான கமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தேவைப்படுற கமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் எழுத்துப்பூர்வமாக ரிப்ளை பண்ணுறத விட விரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரியான சில கமெண்ட் எடுத்து வார வாரம் வியாழக்கிழமை வந்து நான் அதுக்கு உண்டான பதிலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் வந்து இந்த வாரத்தில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸு யார் யார் கேட்டிருக்காங்க அதுக்கு உண்டான விளக்கத்தையும் தெளிவாக பார்த்துருவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் போய் ஆள்னு கிளிக் ஆளுன்றதை கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து இந்த வீடியோ தேவைப்படுற ஒவ்வொருத்தங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமாண்ட் ராஜேந்திரன் ராமசாமி. இவர் வந்து நம்மளை புது நம்ம சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க மெம்பரு. இந்த மாதிரி நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் ஜாயின்ன்ற ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு எது எந்த சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு குறைவான அமௌண்ட்டுக்கு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை, ஓகேங்களா? அவர் கேட்டிருக்க பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அப்ளைங் ஃபார் ஜாப் இன் டைரக்ட் கம்பெனி வெப்சைட் பட் நோ ரெஸ்பான்ஸ். எனி ட்ரஸ்டட் கன்சல்டன்சி இன் தமிழ்நாடு ப்ளீஸ் ரெஃபர் மீ சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது அவர் ஆன்லைனில் டைரெக்டாக வந்து கம்பெனிக்கு அப்ளை பண்ணாராம், வேலை கிடைக்கல, அதனால் வந்து ஏதாவது கன்சல்டன்சி இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்பாஸுக்கு வந்து கன்சல்டன்சி நான் ரெஃபரே பண்ண மாட்டேன், அது எல்லாருக்குமே நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து எஸ்பாஸில் வந்து இப்போ வேலை வாங்கி கொடுக்குறவங்களோட வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க தான் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதனால் வந்து நான் எஸ்பாஸுக்கு ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. இவர் வந்து ஆனால் எஸ்பாஸுக்கு தான் ரெஃபர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் ஒரு வெப்சைட்டில் அப்ளை ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிகிட்டே வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 6000 கம்பெனியில் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஜாப்பும் அவருக்கு கிடச்சிருச்சு. இப்போ வரப்போகிறாரு பிசிஎம் பர்மிட்டு. ஆனால் பிசிஎம் பர்மிட்டில் தான் கிடச்சிருக்கு. ஏதோ ஒன்று கிடச்சதில் 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் அவரோட முயற்சிக்கு கிடச்ச வெற்றியாக தான் நான் அதை பார்க்குறேன். அவர் வந்து இப்போ சிங்கப்பூர் வரப்போகிறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக அவரே இன்டர்வியூ எடுத்து கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் மனசை தளர விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வெப்சைட்லாம் வந்து சிங்கப்பூரில் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது முத்துப்பழனி. முத்துப்பழனியோட கமெண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் வந்து இந்த வீடியோ தேவைப்படுற நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும், ஓகேங்களா? ஓகே, முத்துப்பழனி. ஐபிஎம்ஓஎம் எந்த கம்பெனி வர்றீங்களோ அந்த கம்பெனிகளை மட்டும்தான் வேலை செய்ய முடியும். இது தானே எம்ஓஎம் ரூல்ஸ் பிரதர், சப்ளை சட்டப்படி குற்றம் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 3 நாளைக்கு முன்னாடி வந்து சப்ளை கம்பெனிக்கும் மெயின் கோனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதனால் அந்த வீடியோவை பற்றி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் காண்டானாங்க, அதை எதுக்காகன்னு சொல்லி அடுத்தது பார்ப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்வியை வந்து நான் தப்பு சொல்லலை, நான் சொல்கிறேன், அடுத்தது சொல்கிறேன். எம்ஓஎம் எந்த கம்பெனியில் வரீங்களோ அந்த கம்பெனியில் தானே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இவர் கேட்குற கேள்வி ரைட்டு. ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியிலேருந்து இவங்க வந்து அந்த மெயின் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த கம்பெனிக்கு சப்ளைக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த வேலையை நீங்கள் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கம்பெனி தான் பேசுகிறாங்க. ஒர்க்கர்ஸாக தனியாக போய் வேலை பார்த்தா தான் தப்பு. சப்ளையை வந்து நான் இப்போ எப்படின்னா, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா டைல்ஸ் ஓட்டுறது இந்த கம்பெனியோட வேலையாக இருக்காது, செவர் எழுப்புறது மட்டும்தான் அந்த கம்பெனியோட. அப்போ டைல்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து வேறு கம்பெனி தான் வந்தாகணும், அந்த மாதிரி போகிறது தான் சப்ளை கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இது சட்டப்படி குற்றம் கிடையாது. சட்டப்படி குற்றமாக இருந்தால் ஒரு கம்பெனி அதை செய்யவே மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் பயப்படவே வேணாம், ரூல்ஸ் படி தான், ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க. கான்ட்ராக்ட், அதாவது எப்படி மெயின் கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருப்பார், சப் கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு கீழே சப் கான்ட்ராக்டர் இருப்பாங்கள்ல, அது மாதிரி தான். அடுத்தது, இங்கும் மிகவும் குறைந்த விலையில் $2 அந்த ஜாமான், $2 ஜாமான் போட்டிருந்தேன்ல, அதில் ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காரு. என்னென்னு கேட்டிருக்காரு, எல்லாருமே அப்படி தான். வீடியோக்கு சம்மந்தம் இல்லாதது மோஸ்ட்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா வேற அந்த ஜாப்பு அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எந்த வீடியோ போட்டாலும் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதில் வந்து கேட்குற கொஸ்டின் வந்து நம்ம ஜாப்பை பற்றி, சிங்கப்பூர் வர்றதை பற்றியாக தான் இருக்கும்.
அவர் கேட்டிருக்கிறது வந்து ஹோட்டல் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, அதாவது ஹோட்டலில் வந்து வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறையா பேர் கேட்குறாங்க, சிஎன்சி வேகன்சி இருக்கா, டிகிரி இந்த மாதிரி வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது, அப்படி இருந்தால் நான் சொல்லிடுவேன். பட் அப்படி சொன்னோம்னாலும் அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், ஏன்னா எந்த அவங்களுக்கு எப்படி ஐபி வருமா என்னன்னு தெரியாது, ஏமாத்துறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நம்ம இதிலே வந்து நிறையா பேர் நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னெலாம் சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்ருவேன். அந்த மாதிரி யாராவது கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க, அவங்கள நம்பி எதுவும் பணமும் கட்டாதீங்க, ஓகேங்களா? இவர் கேட்ட கேள்விக்கு பதில் ஹோட்டல் ஜாப் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஏஜென்சி உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜெண்ட்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிங்கப்பூரில் இருந்தாங்களோ அது மூலமாக ட்ரை பண்ணுறது பெட்ரு ப்ரோ. ஏதாவது அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டினியூஸாக டச்சிலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது இருந்தால் சொல்கிறேன் அவ்வளோதான். ஆனால் அப்படி நான் சொன்னனாலும் அதில் இருக்க ரிஸ்க் வந்து உங்களை சார்ந்தது. ஓகே, அடுத்தது எஸ்பி முத்து கேட்டிருக்காரு, அண்ணா என்னிடம் சிங்டெல் சிம் உள்ளது, அதே நம்பரை டிபிஜி சிம்மாக மாற்ற என்ன செய்ய வேண்டும், ப்ளீஸ் ரிப்ளை. மாற்றுவதற்கு சிம் ஆஃபீஸ் எங்கே உள்ளது என்பதை பற்றி வீடியோ போடுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் அந்த சிம்மெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போடணும், கண்டிப்பாக போடுறேன். இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா வந்து சிங்டெல் சிம்மை டிபிஜியாக அதே நம்பரை மாற்றுறதுன்றது நடக்காத காரியம். நம்ம இந்தியாவில் வேணால் அதே நம்பரை எந்தெந்த சிம்முக்கு வேணாலும் மாற்றிக்கலாம், சிங்கப்பூரில் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் டிபிஜி சிம் வேணும்னா தனியாக டிபிஜி சிம்மு தான் வாங்கி ஆகணும், அதே நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுன்றது சிங்கப்பூரில் முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கும் போக வேண்டியதில்லை, எங்கேயும் போய் நீங்கள் எங்கே போனாலும் அவங்க அதை தான் சொல்லுவாங்க, அப்படிலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ரெண்டு சிம்மு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது உங்கள் மொபைல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு சிம்மு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டிபிஜி மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்மு தான் யூஸ் பண்ணுறேன், சிங்டெல் டிபிஜி ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். சிங்டெல் வந்து ஊருக்கு கால் பண்ணுறதுக்கு, லோக்கல் காலுக்கு, எல்லாத்துக்குமே வச்சுக்கிறேன். டிபிஜி வந்து ஒன்லி இன்டர்நெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு வே. அடுத்தது ஜெயபால் ராஜ்குமார், ஹாய் ப்ரோ, ப்ளீஸ் அர்ஜென்ட் ஹவு டு எக்ஸ்டென்ட் விடிஎல் என்ட்ரி அப்ரூவல், ப்ளீஸ் சென்ட் டீடெயில்ஸ் வீடியோ, ஐ ஹவ் ஆல்ரெடி திஸ் வீக்கெண்ட் ஆர் டு ஃப்ளை பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்டென்ட். இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இவர் இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு, அதை நான் தமிழில் சொல்கிறேன். அதாவது விடிஎல் என்ட்ரி பாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் விடிஎல் என்ட்ரி பாஸ் அவருக்கு கிடச்சிருச்சு, ஆனால் வந்து அதை அந்த டேட்டில் கொடுத்த டேட்டில் என்னால் வர முடியாது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக முடியாது ப்ரோ, விடிஎல் அந்த இதிலே சொல்லியிருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் வரணும், வரல அப்படின்னா வந்து அந்த டேட்டுக்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் அந்த இது விடிஎல் பாஸ் எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களால் வர முடியலை அப்படின்னா 1 வீக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அவங்க என்ட்ரி பாஸ் அந்த இதில் வந்து இமிக்ரேஷனுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் தயவுசெய்து இப்போதைக்கு விடிஎல்ல எதாக இருந்தாலும் அப்ரூவல் கிடைக்கிறதே கஷ்டம், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்துடுறது பெஸ்ட்டு. இல்லை வரவே முடியாத சுச்சுவேஷனு அப்படின்ற மாதிரினா நீங்கள் அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸில். அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலனா கம்பெனி மூலமாக வந்தீங்கன்னா கம்பெனியில் சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லை டூரிஸ்ட் விசாலா அந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா வந்து நீங்களே தான் மெயில் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அதை மெயில் பண்ணிடுங்க, அது வந்து ஐசிஐ வெப்சைட்டில் அதோட மெயில் ஐடி இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். விடிஎல்லை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது, விடிஎல்னா வேக்சினேஷன் ட்ராவல் லேன் என்ட்ரி பாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. விசா ஐபிஐ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? குழப்பிக்காதீங்க போட்டு. அடுத்தது ஜிகேஆர், ப்ரோ நான் அப்ளை பண்ணது பிசிஎம் பர்மிட்டுக்கு, ஐபி வந்து 2 மந்த் ஆகப்போகுது, பட் அதுக்கு இவ்வளோ லேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, லூசிங் ஹோப் அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம சேனல் அதுவும் கிங் அருண் சேனலில் இருந்துக்கிட்டு யாருமே வந்து ஹோப்பை விட்டுறக்கூடாது, அதாவது நம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாது. 2 மாதம் ஆகுது இன்னும் வந்து என்ட்ரி பாஸ் வரலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்துடும் ப்ரோ. ஐபி எக்ஸ்பிரி ஆயிரும் அப்படின்னு பயப்பட்டிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஐபி ரிலீஸ் இது ரினியூவல் ஆயிரும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு ஊரில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை பார்த்துக்கிட்டு இருங்க. நான் சிங்கப்பூர் போகிறேங்கிறதுக்காக ஊரில் வெட்டியாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு போர் அடிக்கும். இங்கே வந்து என்ட்ரி பாஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் ஊரில் என்ன வேலை பார்த்துருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. என்ட்ரி பாஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இல்லை வேறு எதுவும் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் அதை நிப்பாட்டலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னா தான் ப்ராப்ளம், இல்லைனா நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வர்றப்போ வரட்டும்னு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த என்ட்ரி பாஸை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரியாகும்னு நம்புவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே தளர்த்திக்கிட்டு தான் வர்றாங்க வர வர. ஸோ விடிஎல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம், இன்னும் அதிகபட்சம் இன்னும் 1 மந்த்துக்குள்ளார நல்ல செய்தி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அடுத்தது ராஜா சரவணகுமார், தகவலை சுருக்கமாக சொன்னால் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும், அனைவருக்கும் வணக்கம் என்று கூறினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக நிறையா பேர்கிட்ட வந்து இந்த கமெண்ட்ஸை வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன், அதனால் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்.
பட் வந்து என்ன அப்படின்னா வந்து தகவலை சுருக்கமாக சொன்னால் போதும் அப்படின்றது ஓகே, ஆனால் அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம்னு சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, அதை வேணால் நான் ஏற்றுக்கிறேன். பட் வந்து எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் வேறு எதுக்காகவும் வந்து இந்த காலை மாலை மதிய வணக்கம்னு சொல்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு அதை அந்த 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 நான் எடுத்தோன்னு அதை தான் சொல்லுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா கோச்சிக்காமல் நீங்கள் அதை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதை மட்டும் ஓட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தகவலை சுருக்கமாக சொன்னால் அனைவருக்கும் உபயோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காருல, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை வந்து கதை சொல்கிற வீடியோவோ இல்லை வேறு எதுவுமோ கிடையாது, ஓகேங்களா? நான் சொல்கிற தகவல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூர் வர்றதை பற்றின தகவல்கள், ஜாப் டீட்டெயில்ஸை பற்றின தகவல்கள். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே சிங்கப்பூர் வர்றதுக்காக தான் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க. அதில் டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நீங்கள் நம்ம கமெண்ட்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி என் பையன்கிட்ட வந்து நான் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன், அதாவது உங்களோட டெலகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், என் பையன் வந்து மெசேஜ் பண்ணுவான் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வயசானவங்க, அவங்க எந்தளவுக்கு படிச்சிருக்காங்க என்னெல்லாம் தெரியலை. டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்கிறேன்ல, ஒன்று வந்து நல்லா படித்தவங்க, ஓகேங்களா? இன்னொன்று வந்து ஏழாவது எட்டாவது படித்தவங்க. அந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க. ஸோ வந்து நான் விரிவாக இவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது டைப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நல்லா படித்தவங்களுக்கு ஒரே வாரத்தில் சட்டுன்னு புரிஞ்சிடும். ஏன்னா வந்து அவங்க கற்பூரம் மாதிரி நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இந்த ஏழாவது எட்டாவது படித்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது, ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க அந்தளவுக்கு படிக்கலை அப்படின்றப்ப நம்மளோட வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும். படித்தவங்க மட்டும் சிங்கப்பூர் வரணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் வந்து முன்னேறணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் சிங்கப்பூர் வரணுன்றது தான் என்னோட நோக்கம். அதனால தான் வந்து நான் கண்டிப்பாக இப்படி தான் ப்ரீஃபாக தான் சொல்லுவேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை ப்ரீஃபாக தான் சொல்லுவேன். தேவையில்லாத விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கிக்க பார்க்குறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா வீடியோவும் ரொம்ப ப்ரீஃபாகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜப்பு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் 12-15 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து கம்மி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. தேவையானதை மட்டும்தான் சொல்கிறேன். பட் இதுக்கு கம்மியாக சுருக்க முடியாது. சுருக்க முடிஞ்சால் நான் சுருக்கிடுவேன். ஆனால் அந்த காலை மாலை மதிய வணக்கத்தை வந்து யார் யார் வெறுக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். நான் வேணால் அதை கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் எனக்குன்னு வந்து எனக்கு வந்து இது வந்து மீடியா பிடிச்சி போய் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்றப்ப எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதை பிடிக்காதவங்க கோச்சிக்காமல் அதை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, தப்பாக எடுத்து வேற ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா சொல்லுங்க, என்ன ஏதாவது சுருக்க முடியும் அப்படின்னா சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் கைட் பண்ணலாம் தாராளமா. நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இதுக்குள்ள வரல, இதுக்குள்ள வரையில எனக்கு எதுவுமே தெரியாம இருந்தது, நான் அப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கத்துக்கிறேன். அடுத்தது சிவநேசன் ப்ரோ, பிசிஎம் பர்மிட்டில் வந்து சிங்கப்பூரில் ஸ்கில் டெஸ்ட் அடிக்க முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக அடிய முடியும் ப்ரோ. பிசிஎம் பர்மிட்டில் வந்து சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்க முடியும். நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் வந்துருங்க. வந்ததுக்கப்புறமேட்டு வந்து டெஸ்ட்டு சென்டர், நல்ல டெஸ்ட்டு சென்டராக பார்த்து நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிசிஎம் பர்மிட்டில் வந்தாலும் டெஸ்ட் அடிக்கலாம். நிறைய பேர் வந்து பிசிஎம் பர்மிட்டில் வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு திருப்பி கம்பெனி மாறியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் இப்போ டெஸ்ட் அடிச்சதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மாறணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு தான் வர முடியும். இங்கேருந்து டேரெக்டாக வந்து மாற முடியாது. எஸ்.பாஸ் மட்டும்தான் டேரெக்டாக மாற முடியும். ஸோ வந்து இங்கே வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டு அடிக்கலாம். அடுத்தது நம்ம சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களோட தினசரி சாப்பாடுன்னு சொல்லிட்டு என்னோடய ஒரு வாரம் நான் ஆர்டர் சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஒரு வார சாப்பாடை வந்து நான் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ பேர் சிங்கப்பூரில் வேலை செய்கிற தினசரி உணவு வழக்க வழக்கம்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹவு டு புக் கேட்ரிங் டெய்லி ஃபுட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சிங்கப்பூரில் நிறைய பேர் வந்து இந்த சில இடங்கள்லாம் சமைக்க முடியாது, ப்ளஸ் வந்து வேலை வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஆர்டர் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆர்டர் சாப்பாடு, ஏன்னா இப்போ நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா ரேட் ரொம்ப அதிகம். ஆர்டர் சாப்பாடுனா மந்த்லி ஒருக்கா சம்பளம் வந்தோன்னா பே பண்ணாலும் போதும், ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா மாதம் $200 ஆகும் அப்படின்னா ஆர்டர் சாப்பாட்டில் வெறும் $130 தான் ஆகும். கிட்டத்தட்ட $70-$80 வரைக்கும் மீதி ஆகும். ஸோ வந்து அதனால் ஆர்டர் சாப்பாடு தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கப்போ அதை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சிங்கப்பூரில் நிறையா கேட்டரிங்ஸ் இருக்குது, நிறையா கேட்டரிங் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு கேட்டரிங்கில் வந்து நான் அந்த நம்பர் வாங்கியோ, நீங்கள் இப்போ ஒரு டொமேட்டோவில் தங்கியிருக்கீங்க இல்லை ஒரு இடத்துல தங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அங்கே யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா அந்த செக்யூரிட்டியை கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி நீங்கள் அடித்து பேசுனீங்க அப்படின்னா வந்து, இல்லை நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். நிறையா கேட்டரிங் சிங்கப்பூரில் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சாப்பாடு வாங்கன்னு சொன்னிங்கன்னா சாப்பாடு வச்சுருவாங்க. சில இடங்களில் வந்து அட்வான்ஸ் கேட்பாங்க, சில இடங்களில் அவங்களோட பாஸ்போர்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் அப்படி ஏமாற்றிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அதே பாட்டு பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அப்படி நீங்கள் பணம் சரியாக கொடுக்கலன்னா கம்பெனிக்கும் வந்து நிற்பாங்க, இல்லைனா உங்கள் வீட்டுக்கும் வந்து நிற்பாங்க. ஸோ அதை என்னென்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா?
அடுத்தது தினேஷ், சிஎம்பி செக்டார் விடிஎல் எப்போ ப்ரோ ஓப்பன் பண்ணுவாங்க சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இந்த சிஎம்பி செக்டார் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் எல்லாருமே விடிஎல்ல எப்போ வர முடியும் அப்படின்ற கொஸ்டின் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது வெளியில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அதிகபட்சம் இந்த வந்து எண்டுக்குள்ளே வந்து விடிஎல் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. பட் ஓப்பன் பண்ணிட்டாலும் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் போட போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் பண்ணால் உடனே சொல்கிறேன் ப்ரோ. நான் சிங்கப்பூர் அரசாங்கம்லாம் வந்து நம்ம இந்தியன் அரசாங்கம் மாதிரி வந்து எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. சிங்கப்பூர் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே சொல்ல மாட்டாங்க, உடனே டக்குன்னு செஞ்சுருவாங்க. ஸோ வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளார வரும்னு எதிர்பார்ப்போம். வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். எல்லோரும் இந்த என்ட்ரி பாஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து விடிஎல் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா குவாரண்டைன் கிடையாது, ப்ளஸ்ஸு சீக்கிரமாகவும் சிங்கப்பூருக்குள்ளே வந்துடலாம். நானும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் ஏன்னா நம்ம நண்பர்கள் வந்த ஹோப்பெல்லாம் இழக்கிற அளவுக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இழக்கக்கூடாது ஹோப்பை. கண்டிப்பாக எல்லாராலையும் சிங்கப்பூர் வர முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன கொஞ்சம் டைம் ஆகுது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்துடலாம். ஓகேங்களா? இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனும் பாய்.